ப்ரோ, AK-61 அப்டேட் எதுவும் இருக்கா நாளைக்கு? இல்லை ப்ரோ, அதை பற்றி எதுவுமே தகவல் இல்லை. ஆனால் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம் நாளைக்கு. கார்த்தினா சான்ஸ் இருக்கும்யா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். நான் கீழே அகிம்சா யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு, நான் உங்கள் ஃப்ரெண்டுனா மேலே வந்து பேச சொல்லுங்க. நான் யூஎஸ்ஏல இப்போ தமிழ் மூவிஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு. இல்லை ப்ரோ, அவர் வந்து பேசுவாரன்னு தெரில. ஓகேண்ணா, ஓகேண்ணா. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு சாட்டர்டே நைட் வேற, சீக்கிரமா ஸ்பேஸ் முடிச்சுட்டு போயிடாதீங்க ப்ரோ. இப்பெல்லாம் சீக்கிரமா முடிச்சிடுறீங்க. என்ன பண்ணலாம், கொஞ்சம் லாங்கா போலாம் ப்ரோ இன்னைக்கு. சரி, யாரும் எழுப்பிடுவாங்க, வம்பிழுப்போம், சண்டை போடுவோம். விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் ஆனாலே எல்லா படத்தையும் பாத்துருவேன். அப்போ அந்த பீக் டைம்ல, இப்ப என்னன்னா அவரு எந்த படம் ஒரு சுமாரா படம் எடுத்தாலே நான் வந்து எல்லாருக்கிட்டயும் ஓகே படம் நல்லா இருக்கு அப்படின்ட்டுருவேன். இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நிறைய மொக்க படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தனா எனக்கு செம ஹாப்பியா இருந்தது. ஓகே, செமையா இருக்கு படம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. அதனால அவங்க சொல்ற அளவுகளா இல்ல ப்ரோ, ஜாலியா படம் போகுது, ஜாலியா பார்த்துட்டு தனியா தான் போனேன் இதுக்கும், ஜாலியா பார்த்தேன். எல்லாம் நயன்தாரா வரும்போதெல்லாம் கத்துறானுங்க, சமந்தா வரும்போது பயங்கரமா கத்துறானுங்க, ஒரே ஜாலியா இருந்தது ப்ரோ. ஆனா அவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ படத்துல, ஜாலியா இருந்தது. அவங்க இப்போ ஒரு படத்துல உள்ளதெல்லாம் எடுத்து வச்சு இது பண்றாங்கல்ல, இதே மாதிரி தானே பிஜேபியும் பண்றாங்க. இப்போ ஒரு அங்க அந்த அவர் பேர் என்னது, ஜாதி படமா எடுப்பாரு அந்த அவரு, அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. ஜெய்பீம், ஜெய்பீம் படம் எடுக்கும்போது, ஜெய்பீம் படம் வந்தப்ப அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு சண்டை போட்டாங்க, நான் வந்து எவ்வளவு ட்வீட் போட்டேன்னு பாக்கணும். சும்மா நம்ம வந்து வாய் இருக்குன்றது ஏதோ ஒன்று பேசக்கூடாது ராகுல், சரியா? உடனே வந்து நம்ம பிஜேபி அப்படி கிடையாது. ஜெய்பீம் வந்தப்ப எவ்வளவு தூரம் வந்து நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் ட்வீட் போட்டுருங்க. இல்லைண்ணா, நீங்கள் பிஜேபி பிஜேபியாவே பிஜேபின்னு சொல்றது வந்து பரவாயில்லன்னு சொல்றீங்கல்ல, அந்த இதில் நான் சொன்னேன். இல்லை பிஜேபி பரவாயில்ல சொன்னா, நீங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி பண்ணலாம்னு நான் சொன்னேன். அது சொன்னேன், அது அதுக்கான உரிமை இல்லை எனக்கு. அதான் சொல்றதுல என்ன இருக்கு, அதெல்லாம் இருக்குண்ணா, அதெல்லாம் இருக்குண்ணா. அதான் நான் சொல்றேன், ரெண்டு கட்சியுமே பண்றாங்க இல்லைன்னு சொல்றேண்ணா. ஆமாம், ரெண்டு சரியுமே தப்பு இருக்கு, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லையா. சரி கார்த்தினா, கார்த்தினா நீங்க ராக்கி மூவி வந்து நீங்க ஓடிடில ரிலீஸ் ஆனது பாத்தீங்களா, அந்த மலேசியன் டிவி வெர்ஷன் பார்த்து பார்த்து? ஆக்சுவலா அந்த நான் என்ன கேட்கணும்னா, நான் இன்னும் இப்போதான் ஆக்சுவலா டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஃபில்மை. ஸோ அதுல அந்த 9 மினிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான சீன் நான் கட் பண்ணியிருக்கிறது. ஓ, அந்த 9 மினிட்ஸ் இல்லாம பார்த்தாலும் அந்த படத்தோட இம்பாக்ட் இருக்குமா? நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கேள்வியில வராது. நான் பண்ணது நெட்ஃபிக்ஸ் ரிலீஸ் அப்பவே பாப்போம்னு தான். இல்ல இல்ல, நெட்ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அது ஓகே. நீங்க வந்து அந்த 9 நிமிஷம் இல்லன்றதுனால உங்களுக்கு இன்னும் கெட்டு போயிடாது அந்த படத்துல. அந்த படத்தோட கதை இருக்கும், அது ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். நீங்க எதிர்பார்த்து அப்படியே வந்து ராக்கின்னு ஒரு பெரிய வராத காவியம் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. சிம்பிளா ஒரு படமா, அது நீங்களும் ஹைப் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான். அந்த மற்றபடி ஒன்றும் இருக்காது அதில், அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம நானும் நினைக்கும் போது எப்படியே இது முக்கியதாக இருக்க போது இதில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோன்னு பார்த்தேன். எனக்கு அவ்வளோ முக்கியம் தெரில. சரி ஓகே, இது ஒரு படமா, ஒரு ஆவரேஜான ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஒன்றும் பெரிய கட் பண்ணுறதுக்குன்னு அதில் ஒன்றுமே இல்லைங்க, கதையே இருக்காது. ஒண்ணு பெரிய கதையெல்லாம் இல்ல, சாதாரண ஒரு படம் அவ்வளவுதான். அது ஒரு சாதாரண ஒரு படம், அதை வந்து பில்ட் அப் பண்ணி விட்டுருக்காங்க அவ்வளவு.
கங்குபாய் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லாரும் டைம் கிடைச்சா பாருங்க. நல்லா இருக்கா ப்ரோ? ஆ நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். ஆக்டிங் வேற லெவல். ஆமா, அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு அவங்கட. டிஃப் ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்க்காத ஒரு கான்செப்ட் பட் நல்லா இருக்கு அது. இல்ல நிறைய பேர் நல்லா இல்லைனாங்க, அத பார்க்கலாம். நல்லா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தா படம் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் போகுது. ஆல்ரெடி நீங்க அந்த கதை பாத்துருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் நாயகர் சாயல் லைக் அப்படி வரும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ், பட் ஆனா வந்து படம் நல்லா சூப்பரா இருக்கு. ட்ரூ ஸ்டோரியை விட அந்த தடவுகள் தான் அப்படியே எடுத்திருக்காங்க, நடந்தது தான் அப்படியே. கொஞ்சம் காத்தியனா, காத்தியனா சொல்லுங்க. அது என்ன சூர்யா பாட்டு ஏதோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாச்சு, ரவிக்குமார் ப்ரொடக்ஷன் இது டைரக்ஷன் அப்படின்னாங்க. லேட்டாகும் அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தை. கார்த்தி ப்ரோ, கேகே 61 நாளைக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா? நாளைக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது விடுவாங்களா? எனக்கு கொடுமையா இருக்கு. என்ன பண்ணலாம் ப்ரோ? அது வலிமைக்கு எப்படி அப்டேட் பண்ணுவாங்க அவங்க? அவங்க அந்த டீம் வந்து எதாவது நம்ப முடியுமா, எதாவது சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்லாம விடுவாங்க. இல்ல அவங்க வந்து திடீர்னு விடுவாங்க, விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில வச்சுக்க முடியாது. இதுன்னு அப்டேட் இருக்குன்னு நாளைக்கு மதியம் சொல்லுவாங்க. அதனால எதுவுமே தெரியாது அவங்கள பத்தி. வரது வாய்ப்பு இருக்கு, பாப்போம் நாளைக்கு. இல்ல கார்த்தி, எனக்கு எது பேசினாலும் புலம்புறாரு. என்னதானே பேசுறது, நீயே சொல்லுனே. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சதை நாங்க கேக்குறோம். எல்லாம் தெரியல, நீங்க நினைச்சுக்க வேண்டியதா, நீங்களே நினைச்சுக்க வேண்டியதா. நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து உங்க பேச்சு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அப்படின்னு. கரெக்டா ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசுறீங்க, ஜென்யூனா பேசுறீங்களா? சரி, இவர் என்ன கரைச்சு குடிச்சிருப்பாரு போல. அதான் நீங்க அப்படி நினைச்சுட்டு நீங்களா வந்து பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டாங்க, மிக்சியில அடிச்சு குடிச்சிட்டாங்க, நீங்களா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியதா. கார்த்தி ப்ரோ, அது தெரிஞ்சா நாங்களும் ட்வீட் போட மாட்டோமா? அது சொல்ல மாட்டோமா? நீங்க வந்து சூர்யா அடுத்து நடிக்கிறப்பறம் அதுக்கடுத்து போறோம், அதுக்கடுத்து படம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் நாலாவது படத்துக்கு போய் அது எப்ப எடுப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு நான் வந்து இங்க வந்து எல்லாத்தையும் சூர்யாவுக்கு அது தெரியாது. சூர்யாவே தின்னு 6 மாசம் கழிச்சு ஏதோ ஒரு படத்தை மாத்தினாருன்னு என்ன பண்ணுவீங்க அதுக்கு? அப்ப இங்க கரெக்டா கிடைச்சேன்னு உங்கள்ட்ட தான் கேப்போம். இப்படி கேட்டே இருக்கலாம் ப்ரோ, அது பதில் சொல்ல முடியாது. சீரியஸா முடியல ப்ரோ, ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிருச்சு. சுத்தமா முடியல, சுத்தமா முடியல ப்ரோ. நானும் உங்களை வட்டிதான் 100 மடங்கு பரவாயில்ல. ஓகே, அதான் அது உங்களோட கருத்து. அது நாளைக்கு கேஜிஎஃப் தான் போனோம், போனாதான் சரியாக நினைக்கிறேன்.
என்ன கார்த்திக், ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஆனா தமிழ் சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து இப்போ கம்மியாச்சு, எனக்கு இப்போ ஃபுல்லாக கமர்ஷியல் நோக்கி போயிட்டு இருக்காங்களே, ஸோ சேஞ்ச் ஆகுமா அது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 15 இயர்ஸ் முன்னாடி காமெடி படமே வரது இல்லை இப்போ, விச் மீன்ஸ் பெரிய ஹீரோஸ் யாரும் பண்ணுறது இல்லை பாருங்க, லைக் வந்து வசூல் ராஜ், MBS அது மாதிரி பண்ண மாதிரி. ஹலோ, ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டது இருக்கும். அதான் ப்ரோ, 10 வருஷத்துக்கு சேஞ்ச் இருக்குல்ல ப்ரோ, அந்த சேஞ்ச் மாறுமான்னு கேட்கறேன் திருப்பி. ஃபர்ஸ்ட் பஞ்சதந்திரம் வந்துச்சு, வசூல்ராஜா வந்துச்சு, ஸோ அதே மாதிரி பெரிய ஹீரோஸ் யாரும் வந்து காமெடி படம் பண்றது இல்லையில. காமெடி படம் இப்போ குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. திரும்ப பண்ணுவாங்களான்னு தெரில, அதெல்லாம் அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி திரும்ப வருவாங்களா காமெடியன்ஸ்லாம் தெரியல. ஓகே ஓகே, கமலே பாருங்க எவ்வளவு காமெடி படம் நடிச்சிட்டு இருந்தாரு, அவரே திரும்ப காமெடி படம் நடிக்கிறத விட்டுட்டாரு. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து விக்ரம் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ நல்லா வரும் அப்படின்னா. நடுவில் வந்து படம் பண்ணுறதே அவர் ஸ்கிரிப்டே கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் பண்ணுவார். இப்போ விஸ்வரூபம் பண்ணார், உத்தமவலன், அதுக்கப்புறம் போ, அடுத்த லைனப் என்னன்னே தெரியல. கமல் சார் லைனப் இருக்குது, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு உருப்படியாக ஒரு படம் தான் நடிச்சிட்டாரு, அதுவே பெரிய விஷயம் தான், அதனால பார்ப்போம். ஹாய் கார்த்திக் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? கிவின் சொல்லுங்க, நல்லா இருக்கு. இப்பதான் ப்ரோ பாத்துட்டு வரேன் காத்து வாக்குல ரெண்டு கதல் ஃபீனிக்ஸ்ல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, மேயாதமானுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் படம். கடைசியில அந்த 5 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் வேவா இருந்தது, பட் நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் படம் ப்ரோ, கண்டிப்பா ஒரு வாட்டி பாக்கலாம். இவங்க இந்த ஃபெமினிசம் பேசுற அளவுக்கு, பாலிடிக்ஸ் பேசுற அளவுக்கு எல்லாம் நாட் வர்த் இட், பட் படம் ஆச படமா நல்லா இருக்கு ப்ரோ, ஒன் டைம் வாட்ச். ஹாய் கார்த்திக் ப்ரோ, இது நான் என்ன காத்து வாக்கல ரெண்டு காதல் படம் பார்க்கல, ஆனா இப்ப நிறைய பேர் இந்த படத்தை பத்தி கான்ட்ரவர்சியா பேசிட்டே இருக்காங்கல்ல, நான் மன்மதிலை படம் பார்த்துட்டேன். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை ஏமாத்துற மாதிரி தான் அது, ஆனா அந்த படத்தை பத்தி பெருசா யாரும் எதுவும் சொல்லலையே. ஒருவேளை அது 18+ கண்டென்ட் போட்டதுனால அந்த மாதிரி இருக்காங்களா, அது எனக்கு புரியல, அந்த டிஃப்ரெண்ட் எனக்கு புரியல. அப்படிலாம் இல்லைங்க, இந்த படத்துக்கே வந்து யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஷா மீரன்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க ரிவ்யூ எழுதுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு விட்டாங்க. அது அப்படியே கொஞ்சம் தோழர் ஆதி இவங்கெல்லாம் வந்து ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அவங்க ஒரு சில படத்துக்கு அப்படித்தான் பொங்கிடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு உடனே சம்மந்தம் இல்லாமல் கத்திட்டு இருக்காங்க, எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. சரி நம்ம வேற கத்திட்டமே அவசரப்பட்டு நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம மான மரியாதை போயிடும், இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஏன்னா மேபி அவரு அந்த படத்தை 2 தடவை தியேட்டர்ல பாத்துட்டு விபியோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பர் ஆக ஓகோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு எனக்கு இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ப்ரோ விக்னேஷ் சிவனே இப்ப பரத்வாசன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ப்ரோ, அதாவது ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி அடுத்த பாட்டு எடுக்க போறாராம். இது வேணா தோழர் எடுத்து அனுப்புங்க ப்ரோ, அவரை கார்த்தி ப்ரோ. ஆதி வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா அதுல அப்படியே நின்றுவாரு, அவ்வளவுதான். அது அதை விட்டு ஆணி அடிச்ச மாதிரி அதுல இருந்து நான் வரவே மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நின்றுறாரு. அது இது எல்லாமே ஆரம்பிச்சது அவங்க தான், அந்த ஆசை மீறா தான் ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க ப்ரோ, இந்த நாளைக்கு மாநாடு வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்களா, அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆனா இவர் சுரேஷ் குமார் சொல்லி போட்டிருக்காரு. இல்ல டிஆர் கேஸ் போட்டிருந்தாருல, ஓ அதனாலயா? அதனால போட்டிருக்காரு. ஓகே, ஹலோ கார்த்தி ப்ரோ, அடுத்து பெரிய படம் வந்து விக்ரம் தானே ப்ரோ, நடுவுல மே ஃபுல்லா எதுவுமே வரலையா? டான் இருக்குல்ல, அடுத்து
ஏமாத்துறாரு, அத குளோரிஃபை பண்றாங்க எல்லாரும் ஆடியன்ஸ் அப்படின்றாங்க. இப்ப இதையே நயன்தாராவோ சமந்தாவோ ரெண்டு பேரும் லவ் பண்ற ஏமாத்துற மாதிரி காட்டியிருந்தா அப்ப வந்து என்ன சொல்லிருப்பாங்க? இது பொண்ணுங்களே தப்பா காட்டுறாங்கன்ற மாதிரிதான் சொல்லிருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு வந்து என்ன சொல்லு தோணுதுன்னா, இப்போ ஃபெமினிசம் பேசுற பசங்க ஓகே அது நல்ல விஷயம் தான், எல்லாம் பேசணும் தான் இக்வாலிட்டிக்கு. இப்போ இந்த ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு இந்த ஃபெமினிசம் பேசுற பசங்க எல்லாம் பார்த்தா நம்ம பொண்ணுங்க கிட்ட சும்மா ஒரு சாட் ஆரம்பிக்கிறதுக்கு சும்மா யூஸ் பண்ற டூல் மாதிரி தெரியுது. அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நான் காட்டிக்கிறேன்ட்டு இப்போ பிரச்சனைக்கு பேசினா பரவாயில்ல, இது ஒண்ணும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ நயன்தாராவும் இந்த படத்துல சம்பந்தமும் எல்லா பொண்ணுங்களோட இது கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நம்மளே நான் ஏன் காலேஜ் லைஃப்ல ஸ்கூல் லைஃப்ல நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்போ பசங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுட்டு நடக்கிற விஷயம் தானே இது. அதனால எல்லா பொண்ணுங்களும் அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்ல யாரும். இப்போ பையனும் பெருசா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், ஏன் அது அவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுப்பாங்கன்னே தெரியாது. இப்போ என்ன சொல்றது, விஷயம் தெரிஞ்சும் பிரேக்கப் பண்ணாம ரெண்டு பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்க விஷயம்லாம் கூட நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு கதை, ஜஸ்ட் எல்லா பொண்ணுங்களும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் இதுக்கு போங்க வேணாம் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா எல்லா பட்லையும் பசங்களை தான் வில்லனா காட்டுறாங்க. இப்போ கிச்சான்லாம் எத்தனை கொலை கண்டுறான், என்னென்ன பண்றான் அந்த புத்தப்பா, அதுக்காக பசங்களையே அவமானப்படுத்திட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டர் வச்சு நம்ம என்ன போங்குறோமான்னு காட்டுறீங்களே, எங்களுக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு எங்களை அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் சண்டை போடலாம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சு அவ்வளவு சண்டை போடலாம், அதெல்லாம் நம்ம பண்ணல, டீசென்டா இருக்கும். அந்த மாதிரி டீசன்சி அவங்களுக்கு இல்ல ப்ரோ. இப்போ எல்லா பொண்ணுங்களுமே இப்படி மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் கேரக்டர் ஒரு முக்கியமான ஹீரோ பேசுனா அது தப்பு. அப்போ எல்லாரும் கேட்கலாம் தப்பு சொல்லலாம். இதுல வந்து இந்த படத்துல எப்படி இல்ல, இதுல சிம்பிள் அவ்வளவுதான். ஒரு அஞ்சாறு பேர் பேசுறாங்க, அந்த அஞ்சாறு பேருக்கு இவங்க போய் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க ஏதாவது டிஎம்ல போய் பண்ணுவாங்க பேசுவாங்கன்றதுக்காக நினைச்சு பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணாலுமே அது வேஸ்ட். அத நான் சொல்றத வந்து அப்படி போய் நீங்க அவங்ககிட்ட பேசினாலுமே வேஸ்ட், அப்படி நீங்க பேசினாலுமே அவங்க கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி ஒன்னும் நடக்க போறது இல்ல. கரெக்ட் ப்ரோ, எனக்கு அதுதான். இப்போ சும்மா நல்ல மாதிரி காமிச்சிட்டு ஒரு சாட் ஒரு டிஎம்ல போய் பேசுறதுக்கு இது ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது எனக்கு. இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு முடிவு நல்லது, அதனால அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி தானே, படத்தை போய் பாக்குறாங்க. சரி சரி ஓகே ப்ரோ, அதான் சொல்ல நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நீங்களும் ஆதியும் சண்டை போட்டு ட்வீட்ல பாலாஜி சார் ரிப்ளை போட்டிருப்பாரு பாத்தீங்களா, வாட் ப்ராப்ளம் ஹியர். ஆதியோட சண்டெல்லாம் கிடையாது, ஆதிட்டு நான் பேசுவேன் தனியா, தனிப்பட்ட முறையில பேசுவேன். மற்றபடி ட்விட்டர்ல போடுவேன் அவ்வளவுதான். நான் அவர் திட்டமாட்டேன், அவர் என்ன திட்டமாட்டாரு, ரிப்ளை பண்ணிக்குவோம் அவ்வளவுதான். பாலாஜி சார் ஃப்ரீனா வர சொல்லுங்க ப்ரோ, படம் பத்தி அவர்கிட்ட. ஆனா நேத்து அந்த ஸ்பேஸ் போட்டு கதறிட்டு இருக்காங்கல்ல பொண்ணுங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ரிப்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி விதமா இருக்கு. எங்க ஒத்தா அவங்க இத்தனை பேர் இருக்கனால தப்பா பேசணும்னு சொல்ல, அவங்க அவங்களோட ட்விட்டே பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை யாருன்னா அந்த பொண்ணுங்களை, நம்ம வந்து கெட்ட வார்த்தையே எங்கிறது வருதுன்னா ஒரு பொண்ணோட உறுப்பை பத்தியோ ஒரு பொண்ணை பத்தியோ, டே பொட்ட அப்படிங்கிறது, டே அது டேங்கோத்தா, அவங்க அம்மாவை திட்டுறது, இப்படிதான் வருது கெட்ட வார்த்தைலாம் வந்துச்சு. ஆனா அதையும் இவளுங்க பேசிட்டு உட்காந்துருக்காளுங்க, இவளுங்க கெட்ட ஃபெமினிஸ்ட்ன்றாளுங்க, இவளுங்க வந்து பேசிட்டு ஐயோ ரொம்ப கேவலமா இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு. இது ரெண்டு மூணு ஒரு பத்து நிமிஷம் கேட்டேன் போட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கான்வர்சேஷன் ஒரு ட்வீட் போட்டாலே அது என்னமோ ஒரு கெத்தான விஷயம், ஒரு நார்மலான விஷயம் நினைச்சுக்கிறாங்க. அது என்னமோ அது தப்பா தோணுது. அது பசங்க பொண்ணுங்க ரெண்டு சைட்லயும் அப்படிதான் மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்றவங்கலாம் பார்த்தா வாட் வாட் ஆர் மூவி தட் இஸ் அ சென்சேஷனல் மூவி ஐ ஹவ் சீன் எஸ்டர்டே அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் எலைட் தனமா பேசுறவங்க தான் அப்படி நிறைய யூஸ் பண்ற மாதிரி தோணுது எனக்கு.
ஆமாம், அதெல்லாம் ஓவரா உண்மையிலேயே பொண்ணுங்களை திட்டக்கூடாதுன்ற ஒரு டீசன்சில பசங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணி அமைதியா இருக்காங்க. ஆனால் திட்ட ஆரம்பிச்சவங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களாம் கழுவி கழுவி ஊத்தலாம், ரொம்ப இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு. இந்த நைன் தரவும் சம்பந்தமாகவும் தான் வந்து பெண்கள் அடையாளமா அதுல வந்து ஆரம்பிக்கும் போது கட்டிருக்காரு அக்னிஷன். அதுல தமிழ் சமுதாய பெண்களின் அடையாளம் நயன்தாரா, முஸ்லிம் பெண்களின் அடையாளம் அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அவ்வளவுதான். அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா, அவ்வளவுதான். நீ எப்படி வேணாலும் பண்ற, நீ நைட்டு ஒரு மணிக்கு ஸ்பேஸ் போட்டு கத்துறல. அந்த மாதிரி அந்த பொண்ணு இன்னொரு பையன் லவ் பண்ணுவான், அதே பொண்ணு இன்னொரு பையன் லவ் பண்ணுவா, ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பையன் லவ் பண்ணுவா, அது அவங்க பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களோட ரெப்ரசன்டேஷனா எடுத்துக்காங்க. நானா இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன், நானா இருந்தா இதெல்லாம் எதுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படி இப்படின்றாங்க. இப்போ ஒருத்தன் ஏமாத்தினா ஏத்துக்கிற பொண்ணுங்களும் மன்னிச்சு ஏத்துக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, அவனை அசிங்கப்படுத்துற பொண்ணும் இருக்காங்க, விட்டுட்டு போற பொண்ணுங்களும் இருக்காங்க. இதுல பரவாயில்லையும் தான் வேணும்ன்ற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை பத்தி காமிச்சிருக்காங்க. அப்படி எடுத்துட்டு விட்டுக்க வேண்டியதான். இது இதுக்கே இவ்வளவு எல்லாம் இவ்வளவு பெரிய பொங்குறாங்கன்னு தெரியல எல்லாருமே.